Dear students, இப்போ சமீபமாக நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேட்டரி ரிவிஷன் டெஸ்ட் 2021 கவர்மெண்ட்டில் வச்ச க்வெஸ்சன் பேப்பர் எழுதியிருப்பீங்க. எக்ஸாம் வைக்கிறதுனுடைய ஒரிஜினல் பர்பஸ் என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய சிலபஸில் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு தெளிவாக கற்றுட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம் வைக்கிறது. நீங்கள் ஆன்சர் ஷீட்டெல்லாம் சாருங்க கொடுத்தப்புறம் எந்தெந்த சம்பளம் நம்ம தப்பாக போட்டிருக்கிறோமோ அதையெல்லாம் மீண்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு தெளிவு இருக்கும். நாம் அதை யூஸ்வலாக யாருமே அதை பண்ணுறதில்லை. அதனால் என்ன பண்ணுறேன் நான், அந்த ப்ரிப்பரேட்டரி ரிவிஷன் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மதிப்பெண் வினாக்கள்லாம் வந்து நாம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் தெரியலனாலும் எக்ஸாமில் நீங்கள் எழுதலைனாலும் இதை நல்லா கற்றுக்கங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை போடுறோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, இது வந்து சாப்டர் 1 இருக்கக்கூடிய 1.1 எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் தான். இப்போ பி கிராஸ் ஏ கிராஸ் பி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இதுக்கான ஆன்சர் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். க்வெஸ்சன் பேப்பரில் பார்ட் 2 சம் நம்பர் வந்து 9. இஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் -2, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 4, இது வந்து அவங்க நமக்கு கொடுத்துருக்குறது. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இப்போ இது பி கிராஸ் ஏ அப்படிங்கிறதுனால இதில் இருக்கிற முதல் நம்பர்ஸ் எல்லாம் பி செட்டில் இருக்கும். முதல் நம்பர்ஸ் எல்லாம் அப்படின்னா அப்போ பி செட் என்னென்னலாம் இருக்கு, முதல் நம்பர் என்னென்னலாம் இருக்குது, -2, ரெண்டு தடவை இருக்கும், ஒரு தடவை எழுதினா போதும், 0, 3. அப்போது செட் பிங்கிறது -2, 0, 3. ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர்ஸ் ஒரு தடவை தான் வரணும், ஏன்னா இதில் ரெண்டு ரெண்டு தடவை இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதனால் இதை ஒரே ஒரு வாட்டி தான் எழுதணும். தென் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பி ஃபஸ்ட் எழுதுறோம்னா பி கிராஸ் ஏன்னு கேட்கறதுனால முதல்ல இருக்கிறது பி செட், ரெண்டாவது இருக்கிறது ஏ செட், அதாவது 3, 4, திரும்பவும் 3, 4, திரும்பவும் 3, 4. அதனால் ஏ செட் இஸ் ஈக்குவல் டு 3, 4. தேர்ஃபோர் த ஆன்சர் என்னென்னா, பி ஈக்குவல் டு -2, 0, 3 அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 3, 4. இது சம் நம்பர் 9. அடுத்தது சம் நம்பர் 10. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, A relation R is given by the set. பாருங்கள், அதை நீங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்துக்குங்க. x, y (y = x+3) where x is belongs to 0, 1, 2, 3, 4, 5. இது அவங்க கொடுத்துருக்குது. இதுலேருந்து என்ன நம்மளே கேட்குறாங்கன்னா, டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ்ன்றது நமக்கு என்னெல்லாம் தெரியும், அதாவது எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஈக்குவல்னே வச்சுக்கலாம் நீங்கள், 0, 1, 2, 3, 4, 5. ஒய்ங்கிறது அவங்க நமக்கு என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, ஒய்ங்கிறது என்னன்னு டிஃபைன் பண்ணுறாங்கன்னா x+3 அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் 0+3, 1+3, 2+3, 3+3, 4+3, 5+3. இதான் அவங்க நமக்கு கொடுத்துருக்குது. இதில் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3ங்கிறது பாருங்கள், அவங்க ஒவ்வொரு எக்ஸுக்குடைய வேல்யூலையும் அந்த எலிமெண்ட்லேயும் 3, 3 ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதோ அதுதான் இந்த செட் ஆஃப் ஒய். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், 3, 1+3 is 4, 2+3 is 5, 3+3 is 6, 4+3 is 7, 5+3 is 8. இது ஒய். தேர்ஃபோர் இந்த எக்ஸுங்கிறது நாம் டொமைனாகவும் ஒய்ங்கிறத ரேஞ்சாகவும் எடுத்துக்கணும். தேர்ஃபோர் த டொமைன் இஸ் டொமைன் என்ன வரும், டொமைன் இஸ் இதுதான் என்னது, 0, 1, 2, 3, 4, 5.
range is 3, 4, 5, 6, 7, 8. This is the answer. எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா x அப்படியே டொமைன்ல எழுதிட்டு 3 அப்படியே ஆட் பண்ணி எழுதினீங்கனால இட்ஸ் ரைட். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். புரியுது அந்த ரெண்டு கணக்கும் உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். தேங்க்யூ.